ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கனடிய செய்திகள். பிரிட்டன் மகாராணி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பின்னர் குணமடைந்தார். இதன் காரணமாக அவர் காணொலி வாயிலாகவே சந்திப்புகளை மேற்கொண்டு வந்தார். ஆனால் தற்போது கனடாவின் புதிய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றிருக்கும் மேரி சைமன் மற்றும் அவரது கணவர் மிஸ்டர் வைட் ஃப்ராசர் இருவரையும் சந்தித்துள்ளார். மின்சர் மாளிகையில் உள்ள பிரபலமான அறையில் மேரி சைமனுக்கும் அவரது கணவருக்கும் தேநீர் விருந்தளித்தார் பிரிட்டன் மகாராணியார். கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டதும் அவர் நேருக்கு நேர் சந்தித்த முதல் உலக தலைவர் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மட்டுமே. இந்திய செய்திகள். இந்திய கிராண்ட் பிரி தடகள பந்தயம் நேற்று கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டியில் தமிழக வீராங்கனை தனலட்சுமி 21 வினாடிகளில் 23 புள்ளிகளை கடந்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றுள்ளார். நட்சத்திர வீராங்கனை ஹிமா தாஸ் 23:45 கடந்ததால் அவருக்கு 2வது இடம் கிடைத்தது. தமிழக வீராங்கனை தனலட்சுமிக்கு பலதரப்பில் இருந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 23 ஆண்டுகள் பிடி உஷாவின் சாதனையை தனலட்சுமி முறியடித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி 31 ஆண்டுகளாக பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் சிறை தண்டனை அனுபவித்து வந்தனர். இந்நிலையில் பேரறிவாளனுக்கு பிணை வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேரறிவாளன் வெளிவர காரணமாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் ஊடக நண்பர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். குழல் சிறையிலிருந்து வெளியே வந்த பேரறிவாளனை அவரது தாயார் அற்புதம்மாளும் வழக்கறிஞரும் சால்வை அணிவித்து கட்டி தழுவி வாழ்த்து தெரிவித்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அற்புதம்மாள் பேசுகையில், தன் மகனுக்கு ஜாமீன் கிடைத்தது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும், 31 ஆண்டுகால போராட்டத்தில் மிக முக்கிய நாள் இன்று என்றும் அவர் தெரிவித்தார். அனைவரையும் தனித்தனியே சந்தித்து நன்றி கூற விருப்பம் இருப்பினும் தற்போது அது சாத்தியமற்றது என்பதை நீங்கள் ஏற்பீர்கள் என்று நம்புகிறேன். முழுமையான விடுதலை கிடைத்து அதற்கான சூழல் ஏற்படும் நாளில் விடுதலைக்கு உழைத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லும் வாய்ப்பாக நானும் அறிவும் காத்திருக்கிறோம். சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12 முதல் 14 வயதுடைய மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடையே திரு மா சுப்பிரமணியன் பேசினார். பெற்றோர்களின் சம்மதத்தோடு தான் சிறார்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது என்று திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதன்படி இன்று அசோக் நகர் பள்ளியில் 100 மாணவிகளின் பெற்றோர் அனுமதி தந்த பிறகு தடுப்பூசி செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதனால் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தல் இந்தியாவில் விரைவில் நடைபெற உள்ளது. இதுகுறித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாஜகவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விட நாடு முழுவதும் உள்ள எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகம் என்பதை பாஜக நினைவில் கொள்ள வேண்டும் என்றும், எனவே நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் எளிதாக பாஜக வெற்றி பெற முடியாது என்றும் அவர் கூறினார். உலக செய்திகள். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை போர் குற்றவாளியாக அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை குடியரசுக் கட்சி எம்பி லிம்சி கிரகம் முன்மொழிய குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரித்தனர். இத்தீர்மானம் குறித்து ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் பேசுகையில், அனைவரும் ஒன்றுபட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒரு போர் குற்றவாளி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியதாக கூறினார். உக்ரைன் மக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட வன்முறைகளுக்கு அவர் கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும். இதிலிருந்து அவர் நிச்சயமாக தப்பிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.